மலேசியா நாட்டில் சைப ஜெயாவில் சந்தேகத்தின் அடிப்படையில் சென்ற பிராடோவா பேசார் ரக கார் ஒன்றை தடுத்து நிறுத்திய போலீசார் அதில் இருந்த ஆடவன் ஒருவனையும் பெண் ஒருவரையும் கைது செய்தனர். போலீசாரை கண்ட மற்ற இரு ஆடவர்கள் தப்பிச் சென்றுவிட்டனர். அக்காரை பெட்டானி ஜெயாவில் இருந்து போலீசார் துரத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. முன்னதாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகிக்கும் வகையில் காணப்பட்ட அக்காரை நிறுத்தி சோதனையிட முயன்ற போது அக்காரில் இருந்த மூன்று ஆடவர்களும் பெண் ஒருவரும் காரை நிறுத்தாமல் தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. அக்காரில் கொள்ளையிட தேவையான ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை பெட்டாலிந்தய போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது பக்ரூடின் அப்துல் ஹமீத் உறுதிப்படுத்தியுள்ளார். கம்பாங் பண்டாமாரில் உள்ள வாடகை வீடொன்றின் குளியல் அறையில் சிமெண்டினால் பொறையொன்றிருந்த பெண் என்று நம்பப்படும் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. முன்னதாக இரு அந்நிய நாட்டு ஆடவர்கள் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்ததாகவும் பின்னர் அவ்வீட்டிலிருந்து வெளியேறியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் வேறு இரு ஆடவர்களுக்கு அவ்வீடு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுற்று வட்டார குடியிருப்பு மக்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அவ்வீட்டில் சடலம் ஒன்று இருப்பதாக அந்த வீட்டின் உரிமையாளரிடம் தகவல் கூறியுள்ளனர். எனவே புதியதாக வாடகைக்கு வந்தவர்களை அவ்வீட்டிலிருந்து வெளியேற்றி போலீசார் புகார் அளித்துள்ளார் அந்த உரிமையாளர். இரவு 11:39 மணி அளவில் கிடைத்த புகாருக்கு பின் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் பரிசோதித்த போது அவ்வீட்டின் குளியல் அறையில் சடலம் ஒன்று பொறிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரிக்கப்படும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்நிய நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடானி அரசாங்கம் ஓராண்டு நிறைவை எட்டியதை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து போக்குவரத்து சம்மன்களுக்கும் 50 விழுக்காடு அபராதம் கழிவை போலீஸ் அறிவித்துள்ளது. December 8 to December 10 வரை 3 நாட்களுக்கு புக்கே ஜாலின் தேசிய அரங்கத்தின் வளாகத்தில் அமைக்கப்பட உள்ள முகாமில் பொதுமக்கள் இந்த கட்டண கழிவோடு அபராதத்தை செலுத்தலாம் என புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குனர் முகமது அஸ்மான் முகமது ஜப்ரி தெரிவித்துள்ளார். December 8 காலை 9 முதல் மாலை 4 வரை முகாம் திறக்கப்பட உள்ள நிலையில் December 9 to 10 மாலை 6 வரை முகப்பிடம் திறக்கப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் 2023 வெளியிடப்பட்ட விபத்து தொடர்பான சம்மன் கைது வாரண்ட் கொண்ட நீதிமன்ற வழக்குகள் அல்லது இன்னமும் விசாரணையில் உள்ள குற்றங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட முடியாத குற்றங்களுக்குமான சம்மன்கள் இந்த கட்டண கழிவு சலுகையில் அடங்கவில்லை என அவர் கூறினார். பினாங்கு குயின்ஸ்பே வணிக வளாகம் அருகே உள்ள கடற்கரையோரம் புதிதாக பிறந்த பெண் சிசுவின் சடலம் பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தை போலீஸ் கொலை என வகைப்படுத்தியுள்ளது. அச்சிசுவின் கழுத்தறுக்கப்பட்டிருப்பது சவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளதை தொடர்ந்து போலீஸ் இதை கொலை என அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அச்சிசுவின் சடலத்தை கடற்கரையில் உலா சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.